இந்த மேடையை வந்து நிற்கிறதுக்கு காரணம் உன்னோட பூஜை வந்து சார்பா. எந்த ஒரு இடத்துலையோ அந்த இடத்த நீங்க பயன்படுத்திக்கோங்க சார் சொல்றதா. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு நிகழ்வு வந்து எப்பவுமே தேடி வராது, நீங்க அந்த நிகழ்வுகளை வந்து தேடி போங்க. கிடைக்கிற நிகழ்வுகளை வந்து வாய்ப்பாக வரமாக பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றது உன்னோட பூஜை மட்டும்தான். சரி, யார் அப்படி சொல்லி நான் கேட்கறது இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி எல்லாருக்குமே நமக்கு ஒரு காலம் வரும், வெயிட் பண்ணுவோம், அதெல்லாம் கிடையாது. நீங்க தான் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை வரமாகவும் அதை பாக்கியமாகவும் மாற்றிக்கணும். நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறது அக்ஷயலட்சண பத்தினி ஜோதிடம் அப்படிங்கிறது. என்ன பொறுத்தவரைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு சென்னையில வந்து பேசுறேன்னா அக்ஷயலட்சண பத்தினி ஏற்றி கொடுத்தா எனக்கு மகா பெரிய பாக்கியம் அப்படிங்கறதான் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாக்கியங்கிறது கிடைச்சது, நான் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டேன் என் குருவின் மூலமாக அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இன்றளவிலும் நான் ஒரு ஜோதிட மாணவியாகத்தான் திகழ்கிறேன் அப்படிங்கிறதுதான் உண்மை. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய குருநாதர் திரு நம்முடைய குருநாதர் திரு பொதுவுடைய மோசி சாருக்கு என்றென்றும் உண்மையான பக்தியும் அன்பும் மரியாதையும் யாரா இருக்கீங்களோ அவங்களும் ஒரு உயர்ந்த நிலை. எந்த சார் சொல்லுவாங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருங்கயா, நீங்க வந்து ஒரு இடத்துக்கு மேல வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நிகழ்வு வந்து உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து நீங்க எல்லாருமே உணர்வீங்க வரும் காலத்தில் அப்படிங்கிறது. நான் எல்லாத்தையும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, நான் இருக்கிறது திருவனந்தபுரம், உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களோட பேர் என்ன, நீங்க வந்து யாரு அப்படிங்கறத நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க. நான் ஜோதிடம் படிச்சிருக்கேன் அப்படின்னு தெரியும். பிரசன்னா சார் சொன்னாங்க, நாளைக்கு நான் என்னோட போட்டோ வச்சு காமிக்கணும்னு அவருக்கு எவ்வளவு கான்பிடன்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி கான்பிடன்ட் இங்க இருக்கிற எல்லாருக்குமே வரணும் அப்படிங்கறதான் என்னோட ஆசை. நான் அந்த இடத்த அடைஞ்சிட்டேன், இன்னும் நான் அடைய நினைக்கிறேன். அதே மாதிரிதான் நீங்களும் உங்களோட பேரு, நீங்க ஒரு எல்பி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற முதல் போர்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல நம்மளோட குருஜியோட போட்டோட வரணும் நான் நினைக்கிறேன். நீங்க அது செஞ்சீங்கன்னா நான் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். என்னோட ஊர்ல என்னோட இடத்துல தேடி வர்றவங்க இருக்கிறாங்க, நீங்களும் அதே மாதிரி நிறைய ஊர்களில் ஜோதிடர்கள் நீங்க எல்லாருமே படிக்கிறீங்க. எங்க வெளிப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா படிக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தயக்கமானு தெரியல, இல்லைன்னா எப்படி வெளியில வராதுன்னு தெரியல. யூடியூப் இருக்கு, சாரோட யூடியூப் இருக்கு, உங்க பேர்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. ஏபி அஸ்ட்ராலஜி உங்க ஊர் உங்க பேர். சார் எப்போதுமே சொல்லுவாங்க, உங்க ஊருக்கு முன்னாடி ஒரு அடைமொழி போடுங்க, நீங்க இருக்கிற ஊருக்கு முன்னாடி உங்க பேரை போடுங்க, அதுதான் உங்களுக்கு அடையாளமையாங்க. ஆனா போடுங்க, வெளிப்படுத்துங்க. குருஜி சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது. சார் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஜோதிடர்களை வந்து அப்படி நிறைய நான் எப்போதுமே சொல்லுவேன், நிற்கிறது வந்து விளைஞ்சு நிற்கிறது, அதை வந்து எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கறதுதான் உண்மை. அது உங்க கையில தான் இருக்கு. சார் செய்ய வேண்டியது அழகா செஞ்சுட்டாங்க, இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இன்னாதான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இங்க வந்து 65 வயசுல இருந்து 75 வயசுல இருந்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க, 20 வயசு குழந்தை கூட படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, எங்க இருந்து எங்க வரைக்கும் சாரோட ஜோதிடம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு, அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி நீங்க யாருன்னு உங்க ஊர்ல தெளிவுபடுத்தீங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு உரிமை. எல்லாரோட வாழ்க்கையும் அக்ஷயலட்சண பத்திரி மூலமாக ஓடிட்டு நன்றி.